ஹலோ கேஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆர்மி ஆஃப் தீவ்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹெய்ஸ்ட் ரொமான்டிக் காமெடி படத்தோட கதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட கதை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிவேடாவில் அந்த ஜாம்பி பிரேக் டவுன் நடக்கிறதுக்கு எக்ஸாக்டாக 6 மாதத்துக்கு முன்னாடி இங்கே போஸ்ட்டமில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையும். ஸோ அதாவது இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா, ஆர்மி அப்டேட்டில் ஒரு சேஃப் கிராக்கர் ஒரு காமெடி பண்ணிட்டு இருப்பான்ல, அவன் எப்படி இந்த போஸ்ட்டமிலிருந்து நவேடாவுக்கு வரான், அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதை. ஸோ இது மாதிரி நிறையா பேசிட்டு இல்லாமல் நேராக நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். ஹலோ கேஸ், வெல்கம் பேக் டு த சேனல். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ ஓப்பனிங் சீனில் ஒருத்தன் வாய்ஸ் ஓவரில் ஒரு வரலாறை பற்றி பேசுகிறான். ஸோ அது என்னங்கிறது எக்ஸாக்டாக சொல்லாமல் சிம்பிளாக சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆதி காலத்தில் ஹேண்ட்ஸ் வாகனர்னு ஒரு கொள்ளன் இருந்துக்கிறான். ஸோ அவனோட வேலை என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லாக்கரு பூட்டு இந்த மாதிரி செய்கிறதா அவனோட வேலை. ஸோ அவனோட ஒய்ஃபு குழந்தைங்கன்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமாக இருந்துக்கிறான். ஆனால் எதிர்பார விதமாக அவனோட ஒய்ஃபு குழந்தையும் வந்து என்ன, ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்துறாங்க. ஸோ பொண்டாட்டி பிள்ளையே போயிட்டாங்க. இதுக்கப்புறம் வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க நம்ம ஹேண்ட்ஸ் வாகனருக்கு ஒரு ஐடியா வருது. என்ன பார்த்தீங்கன்னா, அதிக காம்பினேஷனில் இருக்கிற மொத்தம் ஒரு 4 லாக்கர் ரெடி பண்ணுறான். இந்த 4 லாக்கரை வந்து திறக்கிற வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற முக்கியமான சில வரலாறோட குறிப்புகளை வச்சு தான் அந்த லாக்கரே வந்து டிசைன் பண்ணியிருப்பான். ஸோ அதனால் அதெல்லாம் தெரிஞ்சால் தான் அந்த லாக்கரே ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி டிசைன் பண்ணுறான். ஸோ டிசைன் பண்ணவன் கமன் இல்லாமல் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, இவனுக்குன்னு தனியாக ஒரு லாக்கரை டிசைன் பண்ணுறான். ஸோ அந்த லாக்கரை வச்சு என்ன பண்ண போகிறான் அப்படின்னு யோசிச்சா, லாக்கர் உள்ள போகிறேன்னு சொல்லிட்டு மொத்த லாக்கரையும் போட்டுட்டு உள்ளே உட்காந்துறான். ஸோ அங்கே வேலை பார்க்குற எல்லாரும் அவனை காப்பாற்ற ட்ரை பண்ணுறானுங்க. அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணவே முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஹேண்ட்ஸ் வேகனர் பண்ணுறது தான் அதோட காம்பினேஷன்ஸ் என்னங்கிறது தெரியும். ஸோ அவ்வளோ ரொம்ப டிஃபிகல்ட்டிஸாக இருந்தது. ஸோ அதனால் அவனை காப்பாற்ற முடியல, உள்ளே இறந்துடுறான். ஸோ இதுக்கப்புறம் அவனுங்களை என்ன பண்ணுவானுங்க, அவனை செஞ்ச அந்த லாக்கர் இதெல்லாத்தையும் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக கடலுக்கு தூக்கி போட்டானுங்க. இன்னை வரைக்கும் அது எல்லாமே வந்து கற்பனை கதையாக தான் இருக்குது, உண்மையாக போயான்னு கூட தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனில் வரான் நம்ம ஹீரோ. ஸோ நம்ம ஹீரோட பேரை சேஃப் சேகர்னு வச்சுக்கலாம். ஏன்னு கேட்டால், இவன் கையில் எந்த எப்படியாக கொஞ்சம் சேஃப் கொடுத்தாலும் ஈஸியாக ஓப்பன் பண்ணிடுவான். ஸோ அதனாலேயே இவன் சேஃப் சேகர்னே சொல்லலாம். ஸோ நம்ம சேஃப் சேகரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அவன் வாழ்க்கை ரொம்ப போரிங்காக இருக்குது. ஸோ அதில் ஏதாவது வித்தியாசமாக ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் தான் இந்த சேஃப் கிராக் பண்ணுறது தான். ஸோ இதை எப்படியாவது ஏதாவது எஸ்டாப்ளிஷ் பண்ணி பெரிய ஆளும் அப்படின்னு யோசிச்சு என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, இவனுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் யூடியூப் வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணுறான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 10 பைசா கூட தேர மாட்டேது, 1 வியூஸ் கூட வரதில்ல. இருந்தாலும் மனம் தளராத நம்ம சேஃப் சேகர் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, என்ன சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரெகுலரான போரிங் லைஃப் தான் வாழ்ந்துட்டுருக்கான். ஸோ அப்படியே அவன் லைஃப் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கான். அப்படி ஒரு நாள் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவனோட வீடியோஸ்க்கு ஒரே ஒரு வியூஸ் வருது, அப்படியே ஒரு கமெண்ட் வருது. இதை பார்த்தோம்னா நம்ம சென்ட்ராஸை கையிலே பிடிக்க முடியல, என்ன நினச்சான்னு தெரியல, துள்ளி குதிச்சுட்டு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறான். அந்த கமெண்ட்டில் என்ன போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, உனக்கு ஊர்பட்ட திறமை இருக்கு தம்பி, அதெல்லாம் இங்கே இருந்து வேஸ்ட் பண்ணாமல் ஒழுங்காக நான் சொல்கிற அட்ரஸுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணு, கண்டிப்பாக அதில் ஜெயிச்சனா உனக்கான பிரைட் ஃபியூச்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இதை பார்த்தது நம்ம சேஃப் சேகர் செம குசியாயிடறான். இருந்தாலும் என்ன பார்த்தீங்கன்னா, லைட்டாக பயமாக இருக்கு. சரி ஓகே, ரைட்டு, வாழ்க்கையில் எப்படியோ போரிங்காக போகிறதுக்கு இங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போகிறான் சொன்ன இடத்துக்கு. ஸோ அங்கே பார்த்தா என்ட்ரன்ஸில் ஒருத்தன் ஆள் திட்டுத்தடியாக நின்றுட்டுருக்கிறான். ஸோ என்ன எதுவும் கேட்காம அவன் பாட்டுக்கு அமையாக நின்றுருக்கிறான். அங்கே போனவன் நம்ம சேஃப் சேகர் என்ன சொல்கிறானா, என்ன பேசுகிறேன்னு தெரில, நம்ம ஒரு வேலை ஒரு பாட்டமான ஆள்னு வச்சுங்களேன், இன்ட்ரோவர்ட் கேரக்டர்னு சொல்லலாம். ஸோ அதனால் உனக்கு எப்படி பேசுகிறேன்னு தெரில, ஒரு சீக்ரெட்டான மிஷனுக்காக வந்திருக்கிறேன், அதை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறதா என்னன்னு கூட எனக்கு தெரியல. ஸோ இருந்தாலும் சொல்கிறேன், அதோட பாஸ்போர்ட் என்ன பார்த்தீங்கன்னா, காட்டட் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டதுக்கப்புறம் அவன் எதுவுமே பேசலை. ஸோ திரும்ப திரும்ப அதே இதை சொல்கிறான் நம்ம சேஃப் சேகருக்கு ஒன்றுமே புரியல. நாம் சரியான இடத்து தான் வந்திருக்கோமா இல்லை தப்பான அட்ரஸ் கொண்டமா அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கான். அவன் என்ன யோசிச்சா தெரியல, டக்குன்னு அவனை உள்ளே கூட்டு போகிறான். உள்ளே கூட்டு போயிட்டு நேராக ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரில் அவனை தள்ளி விட்டு நின்றுறான். சுற்றி பார்த்தா இருக்கிறவங்க என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்போ ஒரு நியூஸ் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி வந்து சேஃப் லாக் காம்படிஷன் ஆரம்பிக்க போகுது, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு மொத்தம் 7 பேர் இருக்காங்க. அதில் 7 நம்ம சேஃப் சேகரை வந்து பயங்கரமாக கலாய்க்கிறானுங்க. இவன் எப்படி ஓப்பன் பண்ண போகிறான் அப்படிங்கிறது பெட்டிங் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த கிளப்போட வேலை என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சேஃபை வந்து ஓப்பன் பண்ணி விளையாடுறதா அவனுங்க வேலை. இதுக்கு பெட்டிங் வச்சு காசு பயங்கரமாக சம்பாதிக்கிறானுங்க. அதில் நம்ம சேஃப் சேகரும் போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறான். ஆனால் இங்கே என்ன நடக்குங்கிறதே அவனுக்கு தெரியல. அப்போ அந்த செக்யூரிட்டி கார்ட்டை நான் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது தாண்டா வந்துருக்கிற மூட்டு ஒழுங்காக பார்ட்டிசிபேட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு ஓரம் பண்ணிடுறான். இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, போட்டியும் ஆரம்பிச்சது, கிட்டத்தட்ட 7 நிமிஷத்தில் ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணும். சரி என்ன பண்ண போகிறானுங்க அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கான். இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி பாட்டமாகவே இருக்கான். சரி இருந்தாலும் வேறு வழி இல்லை, பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறான். அதே மாதிரி இவன் நம்மளால் ஒவ்வொருத்தனும் லாக் ஓப்பன் ஆரம்பிச்சிடானுங்க. நம்ம ஹீரோ வந்து என்ன பார்த்தீங்கன்னா, 4வதா ஓப்பன் பண்ணிடுறான். ஸோ கொடுத்த டைமே முடிஞ்சு போயிடுது. இதில் மொத்தம் 4 பேர் செலக்ட் ஆகிறானுங்க. அதில் ஒருத்தன் லாங் ஹேர் வச்ச ராபர்ட் வந்து நம்ம சேஃப் சேகரை முறைச்சிட்டே இருக்கிறான். ஆனால் நம்ம சேஃப் சேகருக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது, நானே என்ன பட்டம் தெரியாமல் பண்ணிட்டு இருக்கேன், இவன் நம்மளை முக்குருகுரும் பார்த்துட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி செகண்ட் லெவல் ஸ்டார்ட் பண்ணுறானுங்க. இப்போ அதோட கஷ்டமான ஒரு டஃப்பான டாஸ்க்கு. ஸோ இந்த லாக் வந்து ஓப்பன் பண்ணும்போது வந்துன்னா 4 பேர் உசுர கொடுத்து வேண்டிட்டு இருக்கானுங்க. இப்போ நம்ம சேஃப் சேகர் வந்து சின்சியராக பண்ணுறான், என்ன நடக்குங்கிறது புரிஞ்சுட்டான் ஓரளவுக்கு. அவன் வந்து என்ன சின்சியராக பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ எல்லாம் வந்து என்னன்னாக்கா, அவனுக்கு முன்னாடி நம்ம லாங் ஹேர் ராபர்ட் இருக்கான்ல, அவன் தான் ஃபஸ்ட்டு
ஓப்பன் பண்ணிடுறான், அடுத்து நம்ம சேஃப் சைடு ஓப்பன் பண்ணிடலாம். இதை பார்க்குற க்ரௌட் எல்லாத்துக்குமே வந்து இவன் எப்போ ஓப்பன் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து சேர் பண்ண ஆரம்பிச்சிடானுங்க. அங்கே இருக்கிற அம்பையருமே ஷாக் ஆயிடுறான். ஸோ அதுக்கப்புறம் மற்ற எல்லாருமே அந்த கொடுத்த டைமுக்குலாம் அவங்கள ஓப்பன் பண்ணல, இப்போ தேர்ட் லெவல் போயிடானுங்க. தேர்ட் லெவலில் பார்த்தேன்னு வச்சுங்களேன், வெறித்தனமாக போயிட்டுருக்கு. இதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம சேஃப் சைடு ரொம்ப கூலாக என்ன யோசிக்கிறானே தெரில, கரெக்டாக 3 நிமிஷம் தான் டியூரேஷன், அதுக்குள்ளே அந்த சேஃப் லாக்கை ஓப்பன் பண்ணோம். கிட்டத்தட்ட ரொம்ப அதிகமான காம்பினேஷன் போட்டு அந்த சேஃப் லாக்கு. இருந்தாலும் நம்ம சேஃப் சைடு ரொம்ப ஜாலியாக நின்று அந்த லாங் ஹேர் ராபர்ட் இருக்கான்ல அவங்ககிட்ட, என்னப்பா பிரச்சனை, இந்த கேமு ஈஸியாக முடிச்சிடலாம், ஆனால் என்ன நீ ரொம்ப டஃப்பான காம்படிஷனை யோசிச்சிருக்க மாட்டா, அது எனக்கு நல்லாவே தெரியும், நான் உன்னோட சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெறுப்பேற்ற மாதிரியே பேசுகிறான். அதுக்கு லாங் ஹேர் ராபர்ட் இருந்துக்கிட்டு ஒழுங்காக போட்டியில் கான்சன்ட்ரேட் பண்ணுறா, எதுக்கு நான் டைவெர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவனை திட்டிட்டு காம்பினேஷன் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கான். இப்படியே டைம் ஓடிட்டே இருக்குது. கரெக்டாக 30 செகண்ட்ஸ் வரும்போது நம்ம ராபர்ட் என்ன யோசிக்கிறான்னு தெரியல, டக்குன்னு அந்த சேஃப் லாக்கரில் கையை வச்சு 1 நிமிஷம் யோசிக்கிறான். இப்போ அவனோட விசுவலை வந்து போதுனா அந்த பூட்டோட காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விசுவலாகவே டிரைவ் பண்ணுறான் அவன் இமேஜினேஷனில். ஸோ இதுக்கப்புறம் டக்கு 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 டக்குனு கரெக்டாக ஒரு 10 செகண்டில் லாக் ஓப்பன் பண்ணி இருக்கிறவன் வாயில் போகிறா ஈவோட வச்சிடறான். இதை பார்த்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிறவெல்லாம் துள்ளி குச்சிறானுங்க, ஏன்னா இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனை இவ்வளோ சீக்கிரமாக, அதாவது 30-10 செகண்ட்ஸில் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்குலாம் இது வரைக்கும் யாருமே கிடையாது. ஸோ இவன் தான் வந்து ஏரியோட புது சாம்பியன். இதை கேட்டதுக்கப்புறம் நம்ம லாங் ஹேர் ராபர்ட்டுக்கு பயங்கர உசுப்பாயிருது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் இவனை ஜெயிச்சுக்கு ஆளே இல்லை, இவன் வந்ததுக்கப்புறம் ரொம்ப டென்ஷன் ஆயிடறான், அதனால் அவங்கள சண்டைக்கு போகிறான். அப்போல்லாம் அவனை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டு நம்ம சேஃப் சேகரை வந்து வெற்றி பெற்றதாக சொல்லி அறிவிக்கிறானுங்க. இதை கேட்டதுக்கப்புறம் நம்ம சேஃப் சேகருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒருத்தவங்க நம்மளை வந்து பாராட்டுறாங்க அப்படிங்கிறத அதை ஏற்றுக்கிறதா, இல்லை எதுக்காக அவனுக்கு பாராட்டுறானுங்க அப்படிங்கிறத ஏற்றுக்கிறதா அப்படிங்கிறது தெரியாமல், இருந்தாலும் இந்த விஷயம் அவனுக்கு ஜாலியாக இருக்கிறதுனால அதெல்லாம் எதுவும் கண்டுக்காமல் அவன் பாட்டுக்கும் எல்லோரும் கை கட்டிகிட்டு இருக்கான். போட்டியில் ஜெயிச்சதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கூட்டத்தில் ஒருத்தி வந்து இவனையும் குறுகுறும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. இதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம சேஃப் சேகருக்கு உற்சாகமாக இருக்குது. ஏன்னு கேட்டால் வாழ்க்கையில் முதலே ஒருத்தி வந்து இவனை பார்த்து சிரிக்கவும், நம்மளுக்கு வந்து அவளையே குறுகுறும் பார்த்துட்டு இருக்கான், ஆனால் டக்குன்னு பார்த்தா அவளை காணாமல் போயிட்டா. ஸோ அவள் எங்கடா போட்டா அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கான், இருந்தாலும் அவளை கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு போட்டியை ஜெயிச்சதுக்காக ஒரு கேடையும் கொடுப்பானல, அதை கொண்டாந்து வீட்டில் இருக்க எல்லா ஃபோட்டோ தூக்கி போட்டு அந்த இடத்துல வச்சு அழகு பார்த்துட்டு இருக்கான். இப்போ அவனை அப்பா அம்மா பார்க்குறான். ஸோ அதான் அவனுக்கு ஞாபகத்துக்கு வருது, அவங்க அப்பா அம்மா தான் அவனுக்கு ஞாபகத்துக்கு வந்து போகிறாங்க. ஸோ அன்றைக்கி அந்த நாள் அதோட ஒரு அளவுக்கு ஜாலியாக முடிஞ்சிருது. ஸோ அடுத்த நாள் மறுபடியும் அவனோட ரொட்டீன் ஆரம்பிக்குது. ஸோ இப்போ காஃபி சாப்பிட்றான், காஃபி சாப்பிட காஃபி வேணும் திரும்பி பார்க்குறான். அப்போ டெய்லி அதே காஃபி அதே மஃபின்னு சொல்லிட்டு டெய்லி அதே சாப்பிட்டுட்டு இருக்கேன், உனக்கு போர் அடிக்கலே அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் வருது. யாரும் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் பார்த்த தேவதை தான். ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம சேஃப் சேகருக்கு டக்குன்னு சேக்காகி உடம்புல காஃபி கொட்டிடுது. இதில் டென்ஷன் ஆகி திரும்பி பார்த்தா தேவதை மாதிரி இருக்கவும், நீங்கள் எங்கே உங்களுக்கு முன்னாடி எனக்கு தெரியும், என்ன உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கு அவர் இருந்துகிட்டு உன்னை அந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் வச்சதே நான் தான்ப்பா, நான் உன்னை பார்க்க வராமல் வேறு யாரும் பார்க்க வருவா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒன்று சொல்கிறா. ஸோ இதை கேட்டதுக்கப்புறம் நம்ம சேஃப் சேகருக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் தான் அந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் வச்சிங்கன்னா எதுக்கு ஏன் அப்படின்னு சொல்லி ஊர்பட்ட கேள்வி கேட்குறான். அப்போ அவன் என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா, இதெல்லாத்தையும் பேசுறதுக்கு முன்னாடி நான் யாருங்கிறது மூலம் தெரிஞ்சுக்கோ, நான் தான் வந்து வாண்டட் வனஞ்சா. ஸோ சின்ன வயசுலே அதாவது 6 வயசு இருக்கும்போதே நான் வந்து திருட ஆரம்பிச்சிட்டேன், எங்கள் வீட்டில் எல்லாரும் பணக்காரங்க தான் இருந்தாலும் எனக்கு இதில் தான் சாட்டிஸ்ஃபை இருக்கிறனால இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கேன், இன்னே வரைக்கும் ஊருப்பட்ட நகை திட்டி இருக்கிறேன், நிறையா பேங்க் வந்து கொள்ளையடிச்சிருக்கேன். ஸோ அதனால் இந்த ஸ்டேட்டோட அதாவது இந்த கண்ட்ரியோட மோஸ்ட் வாண்டட் கிரிமினல்னாலும் ஸோ அதனால தான் என்னை வாண்டட் வனஞ்சானு கூப்பிடுவாங்க அப்படின்னு அவளை இன்ட்ரோ கொடுக்குறான். ஸோ இதை கேட்டதுக்கப்புறம் நம்ம சேஃப்ரா சேகருக்கு என்னடா பேசுகிறாவ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ நம்ம வாண்டட் வனஞ்சா என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நீ என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, அதாவது உன்னை எதுக்கு இந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சேன்னா, முக்கியமான விஷயமே எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், என் கூட நீ சேர்ந்து வேலை பார்க்கணும். அது என்ன வேலை அப்படின்னு சேஃப் சேகர் கேட்கவும் அதுக்கு அவர் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது, 2-3 பேங்க்கை வந்து கொள்ளையடிக்க போகிறோம், அதோட சேஃப் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டதுக்கப்புறம் சேஃப் சேகருக்கு ஒன்றுமே புரியல, என்ன விளையாண்டுட்டு இருக்கிறீங்களா, என்னை பார்த்தா எப்படி தெரியுது, நான் ஒரு சாதாரண மனுஷன், நான் கிரிமினல் கூட கிடையாது, என்கிட்டதுக்கு இதெல்லாம் வந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், எல்லாமே உன்கிட்ட இருக்கிற அந்த திறமையை வச்சு தான் பேசுகிறோம், உன்ன மாதிரி சேஃப் லாக்கரை ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது, ஸோ அதனால தான் உன்னை வந்து ஃபிக் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால துள்ள ஆரம்பிக்கிறான். அப்போ நம்ம வாண்டர் வனஞ்சா வந்துட்டு என்ன சொல்லானா, என்னடா நீ வாழ்க்கையில் பண்ணி கழிச்சிட்ட, டெய்லி சேம் ரொட்டீனில் வாழ்றதுலாம் ஒரு வாழ்க்கையடா, காலையில் எந்திரிக்கிற, நேராக சாப்பிட்ற, அப்புறம் இங்கே வந்து காஃபி குடிக்கிற, அப்புறம் பேங்க்கில் போயிட்டு ஏதோ திட்டு வாங்கிட்டு இருக்கிற, அதுக்கப்புறம் மறுபடியும் சாப்பிட்ற, வீட்டுக்கு வர, இதெல்லாம் என்னடா வாழ்க்கை, நீ மட்டும் என் கூட சேரு, உனக்கு சொர்க்கத்தையே காட்டுறேன் அப்படின்னு நம்ம வாண்டர் வனஞ்சா அவங்க மனசில் ஊர்பட்டதை சொல்கிறா. இருந்தாலும் நம்ம சேஃப் சேகருக்கு இந்த கிரிமினல் வேலைலாம் பண்ணுறது பிடிக்காது, நான் எப்படி இருக்கணும் அப்படியே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துடான். சரி ஓகே ரைட்டு, என்னதான் இருந்தாலும் என்னால் அதிகமாக பேச முடியாது, ஸோ இருந்தாலும் உனக்கு இந்த ஜாப்பில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இல்லை என்ன பார்க்கணும்னு தோணுச்சுன்னா இந்த அட்ரஸ்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஒரு ஒயிட் பேப்பர் கொடுத்துட்டு போயிடறான். ஆனால் நம்ம சேஃப் சேகரால் அதுவும் கண்டுக்காமல் அவன் பாட்டுக்கு நேராக வேலைக்கு கிளம்பி போயிடறான். ஆனால் வேலைக்கு போனதுக்கப்புறம் நம்ம சேஃப் சேகர்கள்லாம் அதே நினப்பாக தான் இருக்குது. அவன் சொன்னது தான் ஏன்னு கேட்டினா, இந்த மாதிரி வாழ்க்கையிலேருந்து ஏதாவது எஸ்கேப் ஆகணும்னு சொல்லி தான் அவன் யோசிச்சிட்ருக்கிறான். அப்படி இருக்கிறப்ப ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நம்ம ஏன் அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கிறான். அன்றைய நாள் முடியுது, அன்றைக்கி உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ டிவியில் என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நெவாடாவில் ஒரு ஜாம்பி வைரஸ் வந்து எக்ஸ்ப்ளோட் ஆயிடுச்சு, ஸோ அதனால் நெவாடாவே வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கானுங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஜாம்பியை பற்றின ஒரு யோசனை வந்துச்சு. ஸோ அப்படியே தூங்கிடுறான்.
அப்பன்னு பார்த்து ஏதோ சவுண்டு கேட்குது. ஸோ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திச்சு சுற்றி முற்றி பார்க்குறான், வெளியே தான் ஏதோ சத்தம் கேட்குறதா இருக்குது. சரின்னு சொல்லிட்டு ஏதோ கதவை தட்டுற மாதிரி இருக்கும்னு சொல்லி பக்கத்தில் போயிட்டு அந்த கதவை திறக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் அதுக்கு முன்னாடி இல்லை ஐ கான்டாக்ட் வழியாக வந்து பார்க்குறான். ஸோ அப்படி பார்க்கும்போது தூரத்தில் ஏதோ ஒன்று சின்ன உருவம் கிராஸ் ஆகி போகிற மாதிரி இருக்குது. என்னவா இருக்கும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரில. சரி ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் ஏதோ ஒரு தைரியத்தை வர வச்சுட்டு இருந்தாலும் பீதியாக தான் இருக்குது. இப்போது உள்ளே வெளியே போகிறான். வெளியே போய் பார்த்தா ஒரு உருவம் வந்து கீழே குனிஞ்ச மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை பார்க்க ஜாம்பி மாதிரி இருக்குது. ஏன்னா அது இங்கேயே வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு ரொம்ப மெல்ல போயிட்டு அந்த பொண்ணை வந்து தூக்குறான். ஸோ அப்பாவை டக்குன்னு ஜாம்பியாக மாதிரி அவனை கடிக்க ட்ரை பண்ணுறான். ஸோ கடிக்க ட்ரை பண்ணவும் அவளை பிடிச்சி தள்ளிவிட ட்ரை பண்ணுறான். முடிச்சு பார்த்தா கீழே விழுந்து கிடக்கிறான். இது எல்லாமே கனவு. அடச்சே இப்படியே ஒரு மோசமான கனவு வருது அப்படிங்கிறத யோசிச்சுட்டு நம்ம சேவ் சேகரை வந்து சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கான். அப்பையில் வாண்டர் வனஜா கொடுத்த அந்த நோட்டீஸ் வந்து டேபிள் மேலே இருக்கும். ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம சேவ் சேகர் என்ன யோசிச்சான்னு தெரியல, நேராக வாண்டர் வனஜாவை பார்க்க போயிடறான். ஸோ உள்ளே போனால் வீடு பூரா ஒரே பூனையாக இருக்குது. இது எப்படி ஒரே பூனையாக இருக்குது, இங்கே எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி கேட்கவும் பூனைங்களாம் வச்சு தான் அந்த அன்கம்ஃபர்டான சுச்சுவேஷன்லாம் நம்ம ஒர்க் பண்ண முடியாது, ஸ்டேபிளாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இல்லாத கதை விடுறா. அப்போ ஒருத்தி வர அவள் யாரும் பார்த்தீங்கன்னாக்க ஹேக்கர் ஹரிஜா. இவன் வந்து பெரிய அப்பாட்டாக்கர் தான். ஏன்னா சின்ன வயசுலேயே இவன் தங்கச்சி கேட்டான்னு சொல்லி பைரஸ் ஆஃப் த கரையன் பார்ட் டூவாக வந்து என்னென்னா ப்ரொடக்ஷன் கம்பெனியோட வெப்சைட்லேருந்து அவளே திருடி அவள் தங்கச்சிக்காக போட்டு ரிலீஸ் பண்ணிடுவா. ஸோ அதனால் அது பெரிய இஸ்யூவாகும், இதில் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுவா. அடுத்து யாரும் பார்த்தீங்கன்னா ரேசர் ராஜா. ஆளு பார்க்க கரடி மாதிரி இருப்பான். ஸோ பேசுகிற பேசலாம் பார்த்தா கரடி மாதிரி இருக்கும். அவங்ககிட்ட இவன் பேசும்போது வந்துனாக்க கரடிகிட்ட கிளி பேசுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. அதனால் இவனுக்கு ரெண்டு பேருக்கும் ஆரம்பத்துலேருந்தே ஒரு மாதிரி உரசலாகுது. ஸோ அப்போ இன்னொரு முக்கியமான கேரக்டர் என்ட்ரி ஆகுது, அது யாரும் பார்த்தீங்கன்னா அர்னால்டு ஆறுமுகம். ஸோ இவனோட வேலை என்ன பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே பயங்கரமாக சண்டை போட்டு ஊரில் இருக்கிற பெரிய தலைங்களோட சண்டை போட்டு சுற்றுறது தான் என்னோட வேலை. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கானுங்க. ஸோ அப்போ நம்ம வாண்டர் வனஜா என்ன சொல்லலாம்னா எங்கள் இதில் மொத்தம் நாலு பேர் இருக்காங்க, இப்போ நீ உன்னோட சேர்த்து அஞ்சு பேர். ஸோ நம்மளால சேர்ந்து அந்த பேங்க் வந்து பெருசாக கொள்ளடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டோடனே நம்ம சேஃப் சேகருக்கு வந்து என்ன தோணுதுன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரு இங்கிலீஷ் படம் அதாவது ஹெய்ஸ் மூவி பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறா. மூவியில் பார்த்து ரியல் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் நக்கல் பண்ணுறானுங்க. இதனால் முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம சேஃப் சேகரை அங்கே இருக்கிற யாருக்குமே பிடிக்கல எக்ஸப்ட் வாண்டர் வனஜா. வாண்டர் வனஜா உனக்கு எதுக்கு வச்சிருக்கான் பார்த்தீங்கன்னா அவனால் அந்த சேஃப் ஓப்பன் முடியும் அப்படிங்கிற கேப்பபிலிட்டி இருக்கிறனால மட்டும்தான் அவனை வந்து வச்சிருக்கா, இல்லை வச்சிருக்க மாட்டான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹேக்கர் ஹரிஜா என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா என்ன சேஃபை கொள்ளடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சேஃபை பற்றி விளக்கிட்டு இருக்கா. அதாவது இதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட்ஸ் வார்னர் ஆரம்பத்தில் சொன்னான்ல அவன் பில் பண்ண அந்த நாலு சேஃப் பற்றி தான் சொல்கிறானுங்க. ஸோ நாலு சேஃப்மே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமாக இருக்குது. அதில் முதல் சேஃபோட பேர் என்ன பார்த்தீங்கன்னாக்கா டாஸ்னை, அப்புறம் வால்கரே, அதுக்கடுத்துனா சிக்ஃபோர்ட், அப்புறம் காட் டம்பர்க். ஸோ காட் டம்பர்க் தான் இருக்கிறதுல வந்து நான் ரொம்ப கஷ்டமான காம்பினேஷன்ஸ் உள்ள சேஃபு. ஸோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம ரேசர் ராஜாவும் ஆரடி ஆறுமுகமும் அதில் இருக்க பணத்தை போகிற மதிப்பு பற்றி பேசிகிட்டு இருக்கானுங்க. ஆனால் நம்ம சேஃப் சேகரை என்ன தோணுதுனாக்க இதில் ஊர்பட்ட கேள்வி வருது. அப்போ நம்ம வாண்டர் வனஜாவை என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஏவாவில் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்கப்பா, அவளை பேச விடுங்க, அவள் பேச விட்டால் தான் என்ன சொல்ல வராங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ரேசர் ராஜாவையும் ஆரடி ஆறுமுகத்தையும் வந்து வாண்டர் வனஜா வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறா. ஸோ அவனுக்கு அமைதியாக இருக்கானுங்க. இப்போ நம்ம ஹேக்கர் ஹரிஜா இருந்துகிட்டு இந்த நாலு பேங்கோட சேஃப் லாக்கர் தான் நம்ம கொள்ளடிக்க போகிறோம். இந்த நாலு சேஃப் லாக்கர்லையும் இந்த காட்டர் டேமுங்கிற இந்த சேஃப் லாக்கர் தான் வந்து நான் ஊர்பட்ட காம்பினேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதற்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதனால நம்ம ஈஸியானதுலேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் பக்கத்தில் இருக்க ஒரு சேஃப் வந்து பற்றி சொல்கிறா. அப்போ வாண்டர் வனஜா இருந்துகிட்டு சரி ஓகே ரைட்டு அதையே ஃபஸ்ட்டு கொள்ளையடிக்கலாம், இதில் ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும் யார் எதுவும் சொல்ல. ஆனால் நம்ம சேஃப் சேர்ந்துக்கிட்டு எனக்கு ஆயிரம் கேள்வி இருக்குது, அதுக்கு ஏதாவது பதில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு நம்ம வாண்டர் வனஜா இருந்துகிட்டு எதாக இருந்தாலும் போகிற வழியில் பேசிக்கலாம், ஸோ இப்போதைக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்புறாங்க. ஸோ நேராக அந்த பேங்கோட வாசலில் போய் நிற்கிறாங்க. அப்போ பார்த்தா நம்ம சேஃப் சேகருக்கு வந்து என்னக்கா பயங்கர பயமாயிருது. ஏன்னு கேட்டால் அவன் கையில் துப்பாக்கி வச்சுட்டு ரெடியாக உட்காந்துருக்கானுங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம வாண்டர் வனஜாட்ட எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பார்க்கவே கிடையாது, ஸோ அதனால் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பதட்டப்படுறான். ஸோ அப்போயில நம்ம வாண்ட வனஞ்சா அவனை சமாதானப்படுத்தி அந்த பேங்க்கில் அனுப்பிடுறான். ஸோ நேராக உள்ளே போகிறவன் வந்து என்ன ஆப்போசிட்டில் இருக்கிற எங்கே யாரை பார்த்தோன்னு வந்து பயப்படாத, பயப்படனா அவனை வந்து நோட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் டே நேராக உள்ளே போயிட்டு பேங்க்குள்ளே இருக்க அந்த பாத்ரூமில் போயிடு, ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனை உள்ளே அனுப்புகிறான். அவனும் நம்ம வாண்டர் வனஜாவே சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு நேராக பரடமாக இருந்தாலும் ஒரு மாதிரி கூட்டு தைரியத்தில் அந்த பேங்க்குள்ளே போகிறான். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எவனையுமே பார்க்கல, பார்த்தா பயத்தில் ஏதாவது ஒன்று வெளியே வந்துருமோ அப்படிங்கிற பயத்தில் நேராக பாத்ரூமில் போயிடுறான். ஸோ இதுக்கடுத்து நம்ம வாண்டர் வனஜா ஒரு கஸ்டமராக உள்ளே போகிறான், அதாவது ஃபேக் ஐடியா வச்சு. ஸோ உள்ளே போனவன் நேராக சேஃப் லாக்கரில் போயிட்டு என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பணம் எடுக்க போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு சேஃப் லாக்கரில் போயிடறான். அப்போ அங்கேருந்து அந்த மேனேஜர் இருந்துட்டு உள்ளே நின்றுட்டே இருக்கா, இல்லை எனக்கு ப்ரைவசி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வெளியே அனுப்பிவிட்டுறான். ஸோ அப்போ டிஸ்ட்ராக்ஷனாக யார் வரான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேக்கர் ஹரிஜா தான் வந்து இந்த மாதிரி என்னோட அக்கௌண்ட் நம்பர்லாம் இதுவாகி போச்சு அதை எதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஃப்ரெண்ட் டெஸ்கில் கதறவும் நம்ம மேனேஜர் அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அங்கே போய் பார்க்க போயிடறா. இதுக்கப்புறம் இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம வாண்டர் வனஞ்சா நம்ம சேஃப் சேகரை பாத்ரூம்லேருந்து கூட்டிகிட்டு நேராக எங்கே போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா சேஃப் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு போகிறான்.
ஸோ அங்கே போனதுக்கப்புறம் நம்ம சேஃப் சேர் சேட்டையை காட்ட ஆரம்பிச்சிடறான். என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சேஃபை பார்த்ததுக்கப்புறம் இவன் பட்டன் துள்ளி குதிச்சு அதில் இருக்கிற காம்பினேஷன்ஸை அதோட ஸ்டோரி பற்றிலாம் ஊறுப்பட்டது எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிடான். நம்ம வாண்டர் வனஜாக என்ன தோணுதுன்னா, தம்பி நம்ம இங்கே பணம் தான் வந்திருக்கோம், இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணலாம் வரல, ஸோ அதனால் தயவுசெய்து பணம் எடுக்கிற வேலையை எதாவது பாரு அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம சேஃப் சேர் வந்து புரிஞ்சிருது நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆள் ஹிப் மூவ்மெண்ட்டு ஹேண்ட் மூவ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி ஊறுப்பட்டது வார்ம் அப் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம வாண்டர் வனஜாக்கு டி என்னடா பண்ணுற, பணத்தை லாக்கரை திறப்பியே மாட்டியா அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுது. அப்போ என்ன சொல்கிறேன்னா, நீ இதெல்லாம் பண்ணிட்டதுன்னா இன்றைக்கி நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போக முடியாது, போலீஸ் ஸ்டேஷன் தான் போவோம், ஸோ அதனால் கொஞ்சம் லாக்கரை சீக்கிரம் ஓப்பன் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம வாண்டர் வனஜா சொல்கிறா. ஸோ என்னடா அது ஒரு விஷயத்தை சொல்ல விட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு முணங்கிட்டு அவன் பாட்டு என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பொறுமையாக அந்த சேஃப் லாக்கரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறான். ஸோ அதே மாதிரியே கொஞ்ச நேரத்தில் அந்த சேஃப் லாக்கரை ஓப்பன் பண்ணுறான். ஸோ உள்ளே பார்த்த பணத்தை பார்த்ததுக்கப்புறம் நம்ம சேஃப் செய்கிறதுக்கு பயங்கர குசியாயிருது, அவளை எக்ஸ்பெக்ட் பண்ணவும் முடியல, அவளும் பயங்கர குசியாயிரா. ஸோ இதுக்கப்புறம் பணத்தை எடுத்துகிட்டு இருக்கும்போது நம்ம சேஃப் செய்கிற டக்குன்னு அவளை சரிக்க ட்ரை பண்ணுறான். அதை பார்க்குற நம்ம வாண்டர் வனஜா என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை இல்லை சந்தோஷத்தில் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடறான். ஸோ இதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஆர்மூர் இருக்கால உள்ள பேங்க்கில் வந்து அடுத்த டிஸ்ட்ராக்ஷனை டெவலப் பண்ணுவான். ஸோ இந்த மாதிரி பேங்க் லாக்கர் அது இதுன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான். அப்போ நம்ம மேனேஜர் அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த கேப்பை யூஸ் பண்ணி இவனை, அதாவது நம்ம சேஃப் சேகர பாத்ரூமுக்கு அனுப்பிவிட்டு அவள் பாட்டுக்கு கேஷுவலாக கஸ்டமர் மாதிரி வெளியே வந்துடுறா. இந்த மாதிரி பிளான் பண்ணி ஒரு வழியாக அந்த வந்து சேரானுங்க. ஃபஸ்ட்டு ராபரி ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருது. அங்கே கட் பண்ணால் இன்டர்போல் ஆஃபீஸ் கட்டான அங்கே ஒருத்தன் நம்ம சிங்கம் சூரியன் மாதிரி சிடுசிடுன்னு அந்த இவங்க கொள்ளையடிச்ச அந்த வீடியோவே பார்த்துட்டு இருக்கான். இதை பார்த்ததுக்கப்புறம் இவனுக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது, இது எங்கேயோ ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது அப்படிங்கிறான். ஸோ கூட இருக்க கொலிகளை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் சார் இவ்வளோ டென்ஷன் பண்ணுறீங்க, அங்கே அங்கே வந்து என்ன ஜாம்பி பிளேக்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிறவங்களாம் வந்து சேஃபாக இருக்க சொல்லி வீட்டில் இருக்க சொல்கிறானுங்க, நாம ஏது சார் எந்த பிரச்சனைலாம் இது பண்ணோம் அப்படின்னு சொல்லி கண்டுக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறானுங்க. அதை கேட்டது இன்டர்போல் ஆஃபீஸர், அப்படிலாம் ஒருபோது விட்டுற முடியாது, ஏன்னு கேட்டால் இவனுக்கு நான் கண்டுபிடிச்ச அவன் இவனை யாரும் பார்த்தனா அப்படின்னு சொல்லிட்டு இவனோட ஹிஸ்ட்ரி சொல்கிறான். அதாவது இவனுக்கு ஒரு தடவை கொள்ளையடிக்கிறவனை பிடிக்க போகும்போது, அதாவது நம்ம வாண்டர் வனஜா அப்புறம் ஆரடி ஆறுமுகம் இவனுங்களாம் வந்து கொள்ளையடிக்க போகும்போது ஆரடி ஆறுமுகம் இவனோட பேக்கில் வந்து துப்பாக்கியால் சுட்டுருவான். ஸோ இதனால இவனோட கால் வந்து பயங்கர இதுவாக இருக்கும். அந்த குண்டை வந்து பார்த்துட்டு இவனுங்களை நான் பிடிக்காம விட மாட்டேன் அப்படிங்கிற வெறியில் எல்லோரும் நீங்களும் தான், நான் மட்டும் தனியாக இல்லை, எல்லோரும் சேர்ந்து தான் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கும் கிளம்பி போயிடறான். இதை கேட்டதுக்கப்புறம் சுற்றி இருக்க கோழிகளாம் என்னடாமல் பைத்தியக்காரன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாலும், இவன் மேலே அக்கறைப்படுற ஒரு பொண்ணு வந்துக்கிட்டு சார் சொல்லிட்டாருப்பா எல்லாம் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அதையும் கூப்பிட்டு போகிறா. ஸோ அங்கே கட் பண்ணால் நம்ம சேஃப் சேகர் வாண்டர் வனஜா இவங்களாம் வந்துனா இன்றைக்கி வெற்றிகரமாக கொள்ளையடிச்சதை வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வாண்டர் வனஜாவும் ஆரடி ஆறுமுகம் வந்து எனக்கு ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கானுங்க. இதை பார்க்குற நம்ம சேஃப் சேகருக்கு லைட்டாக இதுவாகுது, வெக்ஸ் ஆகுது. ஏன்னு கேட்டால் வாண்டர் வனஜா மேலே நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அவளையே குருகுரும் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹேக்கர் ஹரிஜாட்டை இவன்ட்டை வந்து பேசுகிறான். ஸோ அப்போ ஹேக்கர் கரிஜாண்டுட்டு வா இன்றைக்கி வந்து மேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்காக வந்துட்டு நம்ம வாண்டர் வனஜா பார்க்குறான். அதை பார்த்ததும் நம்ம ஹேக்கர் ஹரிஜாவுக்கு புரிஞ்சு வருது, இவனுக்கு நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. இருந்தாலும் நான் என் அனுபவத்தில் சொல்கிறேன் தம்பி, அவள் வந்து என்ன உனக்குலாம் செட் ஆக மாட்டா, ரொம்ப டஃப்பான பொண்ணு, அதெல்லாம் செட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம வாண்டர் வனஜாவையும் ஆரடி ஆறுமுகத்தையும் பற்றி அவள் ஒரு பக்கம் கொளுத்தி போடுறான். இதை கேட்டதுக்கப்புறம் வாண்டர் வனஜாவுக்கு மேலே இவனுக்கு இன்னும் வந்து இன்ட்ரெஸ்ட் தான் வருது. அப்போ ஆரடி ஆறுமுகம் வந்து அவள்கிட்ட வந்து ஒரு மாதிரி டீஸ் பண்ணுறான். இதை பார்த்ததுக்கப்புறம் அவனை வந்து அவாய்ட் பண்ணிட்டு நேராக ரூம் போகிறான். என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சா நம்ம சேவ சேகர் வந்து என்ன பண்ணுறான்னா, கையில் ஒரு தனிப்பாட்டில் எடுத்துகிட்டு நேராக ரூம் போகிறான். ஸோ ரூமில் பார்த்தா வந்து எதையோ பார்த்து அழுதுட்டுருக்கா. இவனை பார்த்ததுக்கப்புறம் சரி ஓகே ரைட்டு உள்ளவா உள்ளன்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கானுங்க. அப்போ அவளோட லைஃப் ஹிஸ்டரியை பற்றி சொல்கிறான். அப்போ அவளை பற்றி பேசுகிறப்பலாம் இவனுக்கு அவள் முகத்தை பார்த்து சிரிச்சிட்டே இருக்கிறான். ஏன்னு கேட்டால் அவள் ஆறு வயசுலேருந்து இப்போ வரைக்கும் அவள் பட்ட கஷ்டம் தான் சொல்லிட்டு இருக்கா, ஆனால் அவள் பேசுகிறது கேட்டு வந்து ரசிச்சிட்ருக்கான். ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோவோட பேர், அதாவது நம்ம சேவ் சேகரோட பேர் வந்து அவளுக்கு பிடிக்கல. ஸோ அப்போ நம்ம சேவ் சேகர் என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா, உனக்கு தெரியுமா நான் சின்ன வயசில் மற்ற பசங்க மாதிரி கிடையாது, என்னோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே இந்த பூட்டை வந்து எப்படி திறக்கிறது மாற்றுறது அப்படிங்கிறத எனக்கு நினப்பாக இருந்தது. ஸோ அதனால எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, அதை நான் ஒவ்வொரு வேலை எப்பப்பெல்லாம் பண்ணணும் அதுக்குலாம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு புக்கு எழுதுவேன், அந்த புக்குக்கு என்னோடய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா லூபிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இதை கேட்டதுக்கப்புறம் நம்ம வாண்டர் வனஜாக்க அந்த பேர் பிடிச்சி போயிடுது. ஸோ இருந்தாலும் வந்து ரெண்டு பேரும் நிறையா பேர் சிரிச்சிட்டு இருக்காங்க, ஆனால் நைட்டு பூரா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கொள்ளையடிக்கிறது எதுக்குன்னு பார்த்தோன்னா, ஆக்சுவலாக வந்து என்ன, நம்ம பணத்துக்காக கொள்ளையடி கிடையாது, ஒரு பேர், இப்படி ஒருத்தன் வாழ்ந்தான், ஸோ வாண்டர் வனஜான்னு ஒருத்தர் இருந்தா, அவளை போலீஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தேடினாங்க, ஆனால் அவளை பிடிக்க முடியல, அவள் பண்ண கொலையெல்லாம் வந்து பயங்கரமானது அப்படின்னு சொல்லி ஊர்பட்டது பாராட்டணும் அப்படின்னு சொல்லி அவள் வந்து அவளோட ஆசையை வந்து சொல்கிறா. ஸோ அங்கே கட் பண்ணால் நம்ம ஆரடி ஆறுமுகமும் ரேசர் ராஜாவும் என்ன பேசிக்கிறானுங்கன்னா, இந்த மாதிரி ஏழ்கிட்ட என்னடா விடிய விடிய பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு ஆரடி ஆறுமுகம் அந்த ரேசர்ட்ட ராஜாட்ட சொல்லவும், ரேசர் ராஜா வந்துட்டு முடிஞ்ச அளவு லவராக இருக்க ட்ரை பண்ணு, இல்லையா ஃப்ரெண்டு வந்துட்டு போ, சாதாரம்பா உனக்கு சேஃபான விஷயம், தேவையில்லாமல் யோசிச்சு தேவையில்லாமல் நம்ம பாண்டிங்கை பிரேக் பண்ணிக்காத அப்படின்னு அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறான். இருந்தாலும் ஆரடி ஆறுமுகத்துக்கு அவன் வந்து பிடிக்கல. ஸோ அங்கே கட் பண்ணால் அடுத்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ண யோசிச்சுட்டு இருக்கானுங்க. இப்போ பேங்க் முன்னாடி போனதுக்கப்புறம் நம்ம சேஃப் சேகருக்கு பயங்கர அல்லாயிருது. ஏன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல கொள்ளையடித்த பேங்க் வந்தால் ரொம்ப சின்ன பேங்க், ஊர்லேயே சிறுசு தான், ஸோ இருந்தாலும் பிரச்சனை இல்லை.
ஆனால் இதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரண்மனை மாதிரி இருக்குது. இதுக்கெல்லாம் போயிட்டு வெளியே வரதே கஷ்டம். ஏதாவது ஒரு இடத்துல சின்ன தப்பு நடந்தாலும் மாட்டிக்கும் அப்படின்னு நம்ம சேவ் சேகர் வந்து எல்லாத்தையும் சொல்கிறான். ஆனால் யாருமே அவனை பற்றி கேட்கல. சின்ன பையன் கதறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடறானுங்க. அப்போ நம்ம ஆறடி ஆறுமுகம் இருந்துட்டு கையில் துப்பாக்கி எடுக்கவும் இவனுக்கு இன்னும் அல்லாயிருது. அப்போ நம்ம வாண்டட் வனச்சாட்டை, ஏமா இதெல்லாம் தேவையாமா, துப்பாக்கிலாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு வளர ஆரம்பிச்சிடறான். அப்போ நம்ம வாண்டட் வடைஞ்சா அவனை சமாதானப்படுத்தி உன்னால் இது முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி கடைசியாக கேட்குறா. அப்போ நம்ம சேஃப் சேகர் எல்லாத்தையும் யோசிச்சு என்ன சொல்லலன்னா, நான் இந்த உலகத்திலேயே தலை சிறந்த சேஃப் கிராக்கர், ஸோ அதனால் என்னால் இது முடியலன்னா இதுக்கப்புறம் இந்த பேர் எனக்கு கிடைக்காது. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம இந்த பேங்க்கில் போகிறோம், சேஃபை ஓப்பன் பண்ணுறோம், பணத்தை கொள்ளையடிக்கிறோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாண்டர் வனஞ்சாக இப்போ அட்வைஸ் பண்ணிட்டு நேராக பேங்க்கில் போகிறானுங்க. ஸோ பேங்க்கில் போனதுக்கப்புறம் நம்ம ஹேக்கர் ஹரிஜா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணியிருப்பா. ஸோ ஆக்சுவலாக பேங்க்கில் போகிறதுனால என்ன பண்ணுவானுங்க, ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு செக்கிங் பண்ண போகிற மாதிரி ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி கொடுக்கானுங்க. ஸோ உள்ளே போகும்போது நம்ம சேஃப் சேகருக்கு வந்து என்னன்னாக்கா பயங்கர அல்லா இருக்குது, எங்கேயாவது பிடிச்ச லாக் பண்ணிட்டா என்ன பண்ணுறது. ஸோ அதனால் ஒருவேளை ஐடி கார்டோட பார் ரிக்வேஷன் செட் ஆகலனா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி அலறிட்டே போயிட்டு இருக்கான். ஹேக்கர் ஹரிஜாட்டை இந்த மாதிரி நான் உள்ளே வந்துட்டேன் என்ன தான் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும். சரி ஓகே ரேட் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து அவனுக்கு ஐடி வெரிஃபிகேஷனை ரெடி பண்ணி விட்டுருவான். ஸோ இதுக்கப்புறம் உள்ளே போயிடறாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் என்னன்னாக்க ஸ்டெப்ஸில் போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு இங்கே ஒரு கன்ஃபியூஷன் ஆயிரும். அதாவது நம்ம வாண்டர் வனஞ்சா உள்ளே இருப்பா, ஸோ யாருக்கு என்னங்கிறத தப்பாக டைரக்ஷன் பண்ணிடுவான். ஸோ அதனால் இவன் பாட்டுக்கு லிஃப்ட் இப்போ ஆப்போசில் வரும், லிஃப்ட்டில் ஏறி போயிடுவான், எங்கே என்னங்கிறது தெரியாது. ஸோ இதுக்கடுத்து அவனை டைரக்ட் பண்ணி நேராக அந்த லாக்கர் இருக்க ரூம் கூட்டு போகிறான். ஸோ லாக்கரோட பேக் டோர்லேருந்து நம்ம வாண்டர் வனஞ்சா அவனை பிக்கப் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்கான். இப்போ லிஃப்ட்டில் போகும்போது நம்ம சேவ் சேகரை வந்து வாண்டர் வனஞ்சாட்டை உனக்கு ஆரோக்கியத்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு அவர் இருந்துக்கிட்டு இப்போ இதெல்லாம் பேசுகிற விஷயமாடா, இங்கே எதுக்கு வந்திருக்கோம், என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதனால் நீ எதுக்கு என்ற இந்த விஷயத்தை மறைச்சா அப்படின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு பொசசிவ் ஆகிறான். அப்பன்னு பார்த்து வில்ல இருக்கிற கார்ட்ஸ் வந்து உங்களை துப்பாக்கி மண்ணில் கைது பண்ண ட்ரை பண்ணானுங்க. அப்போ நம்ம வாண்டர் வனஞ்சாவோட விசுவரூபத்தை பார்க்குறான் நம்ம சேவ் சேகர். ஸோ அடித்து தும்சம் பண்ணிடுறா, ரெண்டு வரையும் அடித்து காலி பண்ணிவிட்டு இவனை வந்து சேஃப் லாக்கரை ஓப்பன் போகிறான். ஆஸ் யூஸ்வல் உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம சேவ் சேகர் என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா, லாக்கரை பார்த்ததுக்கப்புறம் ஒரு புராணம் எடுத்துக்கிடுவான்ல, அதே மாதிரி ஒரு புராணம் எடுத்துக்கிறான். என்னென்னு பார்த்தேன்னா, இந்த சேஃப் வந்து தோர் ஓடினு இவங்களோட லைஃப்பை பேஸ் பண்ண கான்செப்டில் உருவாங்க சேஃப் லாக்கரு. இதில் மொத்தம் ஒரு மூணு லாக்கர் இருக்கும். ஸோ இதில் வந்து என்னன்னாக்கா ஓடினோட கதையெல்லாம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஊருப்பட்ட டைலாக் வந்து நம்ம சேஃப் சேகர் பேசுகிறான். அப்போ நம்ம வாண்டை வளைஞ்சாந்துக்கிட்டு இருந்தாலும் இதெல்லாம் பொருத்தாக அனுமாட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதனால எதுவும் கண்டுக்கல. அப்புறமேல் மறுபடியும் பார்த்தா நம்ம சேஃப் சேகரை வந்து அது சொல்ல வார்ம்அப்லாம் பண்ணுறான். டே இங்கே வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறடா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. இதனால் இதை சொல்ல முடியல, ஏன்னா இவனால் மட்டும்தான் சேஃப் லாக்கரை ஓப்பன் பண்ணியும். ஸோ அதெல்லாம் பல்ல கடிச்சு வெயிட் பண்ணிட்டுருக்கானுங்க. அப்போ இவனுக்கு இந்த மாதிரி சேஃப் லாக்கரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது செக்யூரிட்டி ரூமில் ஒருத்தன், அதுவும் இந்த பேங்க்கோட செக்யூரிட்டி ரூமில் ஒருத்தன் வந்து என்னாக்கா சரக்கு அடிச்சு உட்காந்துட்டு இருக்கான். அப்போ அங்கே வர இன்னொரு செக்யூரிட்டி, ஏப்பா பேங்க்கில் வந்து அதுவும் செக்யூரிட்டி கேமரா முன்னாடி உட்காந்துக்கிட்டு சரக்கு அடிச்சிட்டு இருக்கே, அப்போ அதை மானிட்டர் பண்ணாமல் என்ன பண்ணிட்டுருக்கு அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் யார் வர போகிறா, அதெல்லாம் எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவன் பாட்டு சமாளிச்சிட்டு இருக்கான். அப்போ ஒரு மானிட்டர் என்ன பண்ணுறானுங்கன்னா, நம்ம சேஃப் சேகர் வந்து ஒரு ரூம்குள்ளே போகிறத பார்க்குறானுங்க. ஸோ இவன் யாரும் இவன் எதனா புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்போ இன்னொரு இடத்துக்கு ஒரு வேலை அவன் ஃபேஸ் என்னங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பார்க்குறானுங்க. அந்த கேமரா பார்த்தா அவனை ஃபேஸ் எதுவுமே தெரில, அவன் இருக்கிற மாதிரியே தெரில. இதை பார்த்ததுக்கப்புறம் அவங்க லைட்டாக டவுட் வருது, ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்போ மானிட்டர் பண்ணதில் இவங்க சிஸ்டம் வந்து யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது ரிலீஸ் ஆயிடுது. இது வந்து நம்ம ஹேக்கர் ஹரிஜாக்கு தெரியுதா தெரியலையோ, ஆனால் வந்து எனக்கு சிஸ்டம் ஹேக் ஆகிருந்து அனலைஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ எனக்கு உனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டக்குன்னு இந்த பேங்க்கோட மொத்த டோரையும் லாக் பண்ணிடறானுங்க. இதுக்கப்புறம் உனக்கு என்ன பண்ணுறேனே தெரியாது. ஸோ இதை பார்க்குற நம்ம ஹேக்கர் ஹரிஜா பிரச்சனைன்னு சொல்லி நம்ம ஆரடி ஆறுமுகத்தில் சொல்லவும் ஆரடி ஆறுமுகம் டக்குன்னு வெளியே போகிறான். ஸோ இவன் என்ன பிளானும் பார்த்தீங்கன்னா, உள்ள ஒரு ராபர் மாதிரி உள்ள என்ட்ரி ஆகிறான். உள்ள என்ட்ரி ஆகி எல்லாரையும் வந்து டைவர்ட் பண்ண ட்ரை பண்ணுறான். ஸோ இப்போ இந்த செக்யூரிட்டி கேமராவில் மானிட்டர் பண்ணுறவங்க என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு ஒரே ஒருத்தன் வந்து இங்கே இருந்துட்டு மற்றவங்களாம் அங்கே போயிடுறான். ஸோ இப்போ சுற்றி இருக்கிற எல்லாரையும் மயக்கம் போட வச்சுட்டு, அதாவது அங்கே இருக்க செக்யூரிட்டி எல்லாத்துக்கும் மயக்க ஊசி போட்டு அங்கே இருக்க மொத்த படத்தையும் குழந்தைக்கு இங்கே பிளான் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இந்த நேரத்தில் துப்பாக்கி சவுண்டு கேட்கவும் உள்ள லாக்கர் ரூமில் இருக்கிற நம்ம சேஃப் சேகரும் வாண்டர் வனஞ்சாவும் சேஃப் சேகர்கிட்ட வந்து ஏதாவது பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வாண்டர் வனஞ்சாட்ட கேட்குறான். அதுக்கு வாண்டர் வனஞ்சா இருந்துக்கிட்டு அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, இது வந்து செகண்டரி பிளான், அதாவது லேட் ஆச்சுன்னா, ஸோ அதனால் நீ ஒழுங்காக சீக்கிரம் சேஃப் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ண அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்போ நம்ம சேஃப் சேகர்ந்து சேஃப் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறான். டக்குன்னு பார்த்தா சேஃப் எல்லாம் வந்து லாக் ஆகிடுது, ஒரே ஒரு சேஃப் ரொட்டேட்டர் மட்டும் தான் இருக்குது. இதை பார்த்ததுக்கப்புறம் வாண்டர் வனஞ்சா இது என்னது நல்ல ஃப்ரீ சைஸாக என்னன்னு சொல்லி கேட்கவும், இருக்கலாம் ஃப்ரீ சைஸ் இருக்க நிறையவே சான்ஸ் இருக்குது, ஆனால் என்னங்கிறது தெரில அப்படின்னு சொல்லி அவன் மட்டும் புலம்ப ஆரம்பிச்சிடான். இப்போ நம்ம வாண்டை வனஞ்சா ஒரு எதாவது சீக்கிரம் பண்ண அப்படின்னு சொல்லி உண்மையை ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ இல்லை நம்ம சேஃப் சேகர் எந்த இதுவும் யோசிக்காமல் ரொம்ப பொறுமையாக அந்த சேஃப் லாக்கரில் கையை வச்சு அந்த சேஃபோட டிசைனை வந்து அவன் வந்து அப்சர்வ் பண்ணுறான். ஸோ அதோட விசுவல் வந்து செம ஸ்டன்னிங்காக இருக்கும்.
இதை பார்த்ததுக்கப்புறம் வாட்டர் வனஜா என்ன தோணுதுன்னா, நேரங்காலம் தெரியாமல் இவனோட தியானம் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிச்சாலும் இவனால் மட்டும்தான் இந்த சேஃபை வழக்கு ஓப்பன் முடியுங்கிறதுக்காக எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கிறா. அதே மாதிரியே நம்ம சேஃப் சேவரும் வந்துனாக்கா ஓரளவு கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி சேஃபாக ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கான் ஒவ்வொன்றா. ஸோ இங்கே இப்படி போயிட்டு இருக்கிற இதே நேரத்தில் நம்ம இன்டர்போல் ஆஃபீஸர் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, இந்த சேஃப் லாக்கர் இருக்கல அந்த இருக்கிற பேங்க்லேருந்து மேலேருந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே எப்படியாவது வந்தானு நீங்கள் நம்ம பிடிச்சலாம் அப்படிங்கிற வெளியில் இருக்கிறான். ரொம்ப நேரம் ஆகும், எந்த ஒரு சுச்சுவேஷனுமே தெரியல. ஓகேவா? ஸோ இப்படி இருக்கும்போது இவ்வளோ நேரம் ஆகியும் வராமல் இருக்கானுங்களே, ஒருவேளை உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவனை டீம் மொத்தத்தையும் கூட்டு பேங்க்கில் போகிறான். பேங்க்கில் போனதுக்கப்புறம் அவன் மேனேஜர் நின்று போலீஸ் வந்ததை பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப பட்டத்தில் அதெல்லாம் எந்த ஒரு கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் நம்ம போலீஸ் இருந்துக்கிட்டு நீ வந்து ஒழுங்காக சேஃபாக காட்டுறியா இல்லை நீ சாவுறியா அப்படின்னு சொல்லி பேட்சை காட்டுறான். சரி ஓகே, வேறு வழி இல்லாமல் சேஃபாக காட்டுறான். சேஃப் பார்த்தா ரொம்ப புதுசாக இருக்குது. ஸோ அந்த ஃபேஸ் எங்கேயா, யோ அந்த சேஃப் எங்கேயா, என்ன எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும். அது வந்து எங்களுக்கு செட் ஆகலை, ஸோ அதனால எங்களோட மெயின் பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லவும் நம்ம இன்டர்போல் ஆஃபீஸருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஏன்னா மயிராண்டிங்களை ஏதாவது மாற்றினீங்கன்னா சொல்ல மாட்டிங்களா முன்னாடியே அப்படின்னு சொல்லி அவங்களை திட்டிட்டு நேராக ரோட்டில் போயிட்டு வழியில் போகிற காரை நிறுத்தி அவன் பாட்டுக்கு ராவடி பண்ணிட்டு கிளம்புறான். ஸோ இந்த சுச்சுவேஷன் நீங்கள் போயிட்டுருக்கிற நம்ம சேஃப் செய்யறதுன்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு ரெண்டு லாக்கை வந்து ஓப்பன் பண்ணிட்டான். ஸோ இப்போ இதுக்கப்புறம் அவனுக்கு என்ன பண்ணதில்ல, ஒரு மாதிரி பாட்டத்தில் இருக்கிறான். இப்போ டக்குன்னு பார்த்து லாக் வந்து ஃப்ரீஸ் ஆயிடுது. அப்போ நம்ம வாண்டர் வனஜாக இருந்துக்கிட்டு என்னப்பா இது வந்து நல்ல ஃப்ரீஸாக கெட்ட ஃப்ரீஸாக, இதுலேருந்து பணம் எடுக்க முடியுமா எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அதுக்காக இருந்துக்கிட்டு எல்லாம் எதுவுமே பேசாமல் பொறுமையாக அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணுறான். ஸோ ஒரு வழியாக இந்த லாக்கரே ஓப்பன் பண்ணிட்டானுங்க. இப்போ ரெண்டு பேருமே செம எக்ஸைட் ஆகிறானுங்க. அப்போன்னு பார்த்து ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக, ஓகேவா, ரொம்ப க்ளோஸாக பழக ஆரம்பிச்சிடறானுங்க. இந்த டயத்தில் நம்ம ஹேக்கர் ஹரிஜா இருந்துக்கிட்டு என்னப்பா சுச்சுவேஷன் எதுவுமே பேசாமல் இருக்கிறீங்க, லாக்கர் ஓப்பன் பண்ணிங்களா பண்ணிங்களா அப்படின்னு கேட்கவும் இவங்க ரெண்டு பேரும் கீஸ் அடிக்காமல் அமைதியாக இருந்தானுங்க. இதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு பணத்தை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறானுங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, செக்யூரி இருக்கிறவன் நேராக அலாரம் அடிச்சு விட்டு அவன் பாட்டு அவனை வந்து பிடிக்க போகிறான். யாரையா நம்ம ஆடி ஆறுமுகத்தை பிடிக்க போகிறான். ஸோ இப்போ ஆடி ஆறுமுகம் வந்து எல்லா பிரச்சனையும் முடிஞ்சில சரின்னு சொல்லிட்டு அந்த இருக்கிற கிடச்ச பணத்தை எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு கிளம்ப பார்க்குறான். அப்போ செக்யூரிட்டி ரூம்லேருந்து வந்த நம்ம போலீஸ்காரன் வந்து அவனை சுட ட்ரை பண்ணுறான். அவன்டேந்து தப்பிக்கிறதுக்காக அங்கிட்டுங்கிட்ட குதிச்சு போகிறான். அதில் இவனோட சோல்டு வந்து பயங்கரமாக அடிபட்டுருது. ஸோ அங்கேருந்து நேராக எங்கே நம்ம வேனுக்கு வந்து வந்துடுறான். ஸோ இப்போ வந்து எல்லா கஸ்டமர்ஸும் வந்து என்னக்கா பேங்க் விட்டு தப்பிச்சு விட்றாங்க. அதோட கஸ்டமராக நம்ம வாண்டர் வனஜாவும் நம்ம சேஃப் சேவரும் வெளியே வந்துடுறானுங்க. வெளியே வந்தோடனே நேராக ட்ரக்கு இருக்குல்ல அவனுங்க பாட்டு ஸ்லோவாக மோயிட்டுருக்கு. இவனுங்க எந்த ரொம்ப கேஷுவலாக அவங்கேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணுறானுங்க. ஆனால் முடியல, வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து ரன்னிங்கில் போய் தப்பிக்கிறானுங்க. நம்ம வாண்டர் வனஜா எப்படியோ ட்ரக்கில் ஏறிடான். ஆனால் நம்ம சேஃப் சேவரால் ஏற முடியல. அதான் யார் பிடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரோடைய ஆர்வம் தான் அவனை பிடிச்சிக்கிறான். ஆனால் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இவனை கீழே தள்ளி போட போகிறான் அப்படிங்கிறது நம்ம சேஃப் சேவர் புரிஞ்சு வருது. தயவு செய்து அந்த மட்டும் பண்ணியாடா, என்னை மாட்டி விட்றாத அப்படின்னு சொல்லி அவன் புலம்ப ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் நம்ம ஆடி ஆர்மம் அவனை கீழே தள்ளி விட்டு கதவை சாத்து சொல்லிடறான். இந்த இது யாருக்குமே பிடிக்கல, இருந்தாலும் வேறு வழி இல்லை. இப்போ சேஃப் சேவர் வந்து தனியாக மாட்டிக்கிட்டான். போலீஸ் அவனை வந்து சுத்து போட ட்ரை பண்ணுறானுங்க. அங்கேருந்து எப்படியா தப்பிக்கணும்னு சொல்லிட்டு விருட்டு விருட்டுன்னு ஓடிட்டுருக்கான். வழியில் ஒரு சைக்கிளை வந்து பிடுங்க ட்ரை பண்ணுறான். ஆனால் அது சைக்கிள் வந்து லாக் பண்ணியிருக்கு. என்னதான் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ரோட்டில் போகிற ஒருத்தனை தள்ளி விட்டு அந்த சைக்கிளை அவன் அடிச்சு பிடிச்சி சைக்கிளை தப்பிக்க ட்ரை பண்ணிருக்கான். போலீஸ் அங்கிட்டு அவனை சுற்றி வளைக்க ட்ரை பண்ணுறானுங்க. ஸோ இப்போ நம்ம சேஃப் சேவர் போலீஸ் வந்து எப்படி தப்பிப்பான். ஸோ அப்படியே தப்பிச்சாலும் அவன் வீட்டுக்கு போவானா இல்லை மறுபடியும் அவங்கள தேடி பேங்க்கு கொள்ளையடிக்க போவானா? ஸோ அங்கே நம்ம இவனை சேஃப் சேவரை விட்டுட்டு போன நம்ம வாண்டர் வனஜா இருக்கல, ஆரம்பத்தில் அவன் என்ன சொல்லியிருப்பானா, இவன் இல்லாமல் இந்த பேங்க் லாக்கரை ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அதனால இவன் கண்டிப்பாக நம்ம திட்டத்துக்கு அவசியம் அப்படின்னு சொல்லி தான் அவனை சேர்த்துருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது இவன் இல்லாமல் அடுத்தவங்க என்ன பண்ண போகிறாங்க, இவங்க பிளான் பண்ண மாதிரி அந்த நாலு லாக்கரையும் கொள்ளையடிச்சிருவாங்களா, இல்லை கொள்ளையடித்த வரைக்குமே போதும் இதுக்கு மேலே நம்ம எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட பிளானை வந்து பேக் ட்ராப் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கப்புறம் நடக்கிற பேலன்ஸ் 20 நிமிஷ கதை தான் இதோட கிளைமேக்ஸ்னு சொல்லலாம். ஸோ அந்த கிளைமேக்ஸை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் போய் பாருங்கள். அப்படி இல்லை இந்த படத்தோட லிங்க் வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்மளோட இன்ஸ்டா ஐடி கொடுத்துருக்குறேன், அதில் இந்த படத்தோட லிங்க் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வேணாம், இந்த பேலன்ஸ் வரையே நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னிங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தென் டாடா, பாய்.